Hey guys, welcome back to my channel Glory Tamil Beauty Tips. Channel நீங்க first time பாக்குறீங்கன்னா வீடியோ கீழ இருக்க red color subscribe click பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த bell button-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எப்பலாம் வீடியோ போடுறனோ அப்பலாம் உங்களுக்கு notification வரும். வாங்க friends வீடியோ குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு மில்க்ஷேக் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மில்க்ஷேக்ல வந்து ரெண்டு யூஸ் இருக்கு. ஒன்னு நம்ம ஹேர் ஃபால்ஸ் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிரும். இப்போ உள்ள உமன்ஸ்க்குலாம் அது பெரிய ப்ராப்ளமா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெயிட் கெயின் பண்ணிடலாம். சில பேர் நினைப்பீங்க என்னடா நம்ம ஒல்லியாகவே இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ ரெண்டு நாட்டு வளர்ப்பில் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட செவ்வாழை இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் நாட்டு வளர்ப்பில் அப்படிங்கனாலும் ரெண்டு நாட்டு வளர்ப்பில் எடுத்திருக்கேன். ரொம்ப சின்ன சைஸ்னால் ரெண்டு எடுத்துவாங்க, பெரிய சைஸ்னால் ஒன்று போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பிளாக் டேட்ஸ் இருந்தால் நீங்கள் பிளாக் டேட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த நார்மல் டேட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து சீடு எடுத்துகிட்டு நாலு டேட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு நம்ம மூணு டேட்ஸ் சாப்பிட்டாலே நம்மளோட எனர்ஜி வந்து அது பூஸ்டப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து நாலுலேருந்து அஞ்சு பாதாம் எடுத்துக்கணும். எனக்கு வந்து பாதாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நான் ஆறு பாதாம் எடுத்திருக்கேன். பாதாமில் நிறையா சக்திகள் இருக்குது. உங்களுக்கு வந்து தோல் பிடிக்காது அப்படின்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்சு தோலை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் அஞ்சு கேஷ்யூநட் எடுத்திருக்கேன். அஞ்சு கேஷ்யூநட் எனஃப், இதுவே போதும். அடுத்து உங்களுக்கு தேவையான அளவு பிளாக் டேட்ஸ், அதாவது நீங்கள் ஒயிட் டேட்ஸ் யூஸ் பண்ணாலும் ஓகே, பிளாக் டேட்ஸ் யூஸ் பண்ணாலும் ஓகே. இதை வந்து நான் கிரைண்ட் பண்ண மாட்டேன். ஸோ மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த அஞ்சு பொருள் நம்மளுக்கு ரொம்ப கம்பல்சரி தேவை. இதோட எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வால்நட் வேணும் அப்படின்னா நீங்கள் வால்நட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா பீனட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு எப்படி ஒரு மில்க் ஷேக் பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் வந்து பால் எடுத்திருக்கேன். எப்பவுமே நான் இந்த கிளாஸில் தான் குடிப்பேன். ஸோ இந்த கிளாஸில் வந்து பால் எடுத்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பல்ஸ் மோல்டில் போட்டு குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாழைப்பழமும் அதுக்கப்புறமும் மில்க்கும் ஆட் பண்ணிட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குறை குறைன்னு அரைச்சிட்டேன். இப்படி இருக்கிறப்ப நம்ம சாப்பிட்றப்ப நல்லா நம்ம வாயில் நல்லா கடிப்படும். ஸோ அதுக்காக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மில்க் ஊற்றி நல்லா வலு வலுன்னு அரைச்சிக்கோங்க. நான் இப்போ அதோட பாலையும் பனானாவையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எப்படி வருதுன்னு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிடச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அதை. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுவையான மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கேன். ஓகே, இப்போ நம்ம இதோட வந்து லைட்டாக ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷன் தான். உங்களுக்கு ஹனி இல்லைனா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹனிக்கு வந்து ரா ஹனி எடுத்திருக்கேன். இது வந்து அன்ப்ராசஸ் ஹனி. நீங்கள் வந்து மெடிக்கல் ஷாப் இதிலலாம் கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். நான் நம்மளோட சுவையான மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹனி ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து டேட்ஸ் ஆட் பண்ணிக்கேன். இதை அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குடிக்கலாம். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டுருங்க. அப்போ தான் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். நைட்டு வந்து சாப்பிட்றாதீங்க, ஏன்னா அது நம்ம பாதாம் ஆட் பண்ணியிருக்கனால டைஜஸ்ட் ஆக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த ட்ரிங்க்கால் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால்ஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் ஆயிரும். ஹேர் க்ரோத் நம்மளுக்கு வரும். ஸோ நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து, சீக்கிரமாக வெயிட் கெயின் பண்ணலாம். ஸோ நீங்கள் சீக்கிரமாக வெயிட் கெயின் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரிங்க்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரிங்க் உங்களுக்கு தெரியுதா உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அமேசிங்காக இருக்கும். ஸோ இந்த ட்ரிங்க்கை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங் மீ.